அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து துறையை சார்ந்தவர்களும் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை முறையை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் செயலாற்றி வருகிறது என்பதை இந்த பட்ஜெட் பிரதிபலிக்கிறது. இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக அனைவருக்குமே ஒரு லிவிங் வித் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இலகுவான வசதியான வாழ்க்கை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம். அதே மாதிரி சுதந்திரம் அடைந்து இந்த நாள் வரை பணவீக்கம் இந்த அரசாங்கத்தின் மூலமாக குறைக்கப்பட்டதை போல எந்த அரசாங்கமும் குறைத்ததில்லை. அதே போல நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதுவும் 8.5% மேல, ஜிடிபி இந்த அரசாங்கம் கொண்டு வந்த வளர்ச்சியை போல வேறு எந்த அரசாங்கமும் கொண்டு வரவில்லை. ஆக எல்லா விதத்திலுமே ஏறுமுகமாகவே இந்த நாடு இருக்கிறது. அந்நிய முதலீடாக இருக்கட்டும், வருமான வரியை அதிகரித்ததாக இருக்கட்டும், போலி நிறுவனங்களை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும், அதே போல விவசாயிகளுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும், சாமானிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த அரசாங்கம் முன்னணியில் இருக்கிறது என்பதை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு முதல் முதலில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கிய 100 நாட்களுக்குள்ளேயே மிக பெரிய வரவேற்பை பெற்றது மட்டுமல்ல, பல கோடி மக்கள் உயிர் பாதுகாப்பதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்திருக்கிறது. அதனால் 3000 கோடி ரூபாய் இந்த மருத்துவ காப்பீட்டிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்பது ஒரு மிக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். ஆனா இதுல எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள்? விவசாய கடனை தள்ளுபடி தானே நாங்க கேட்டோம், இத மாதிரி திட்டத்தை நாங்க கேட்டோமா என்று கேட்கிறார்கள். விவசாய கடனை தள்ளுபடி செய்வது விவசாயத்திற்கு உதவிகரமாக இருக்காது என்பதும், விவசாயிகளே அதை எதிர்பார்க்கவில்லை என்பதும் என்பதைத்தான் விவசாயிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா பொருளாதார நிபுணர்களும். ஏனென்றால் சமீபத்தில் காங்கிரஸ் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்து விட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு மோசடி அனைவருக்குமே தெரியும், பத்திரிகைகளில் வெளிவந்தது. 2 லட்சம் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெறும் 30 ரூபாய் அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆக அதே மாதிரி இல்லாம, அது மட்டும் இல்ல, இதுல விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் போடுகிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல், பியூஷ் கோயல் தெளிவாக சொல்லி இருக்கிறார், விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கும் வரை அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இ மார்க்கெட்டிங் மூலமாக மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகள் பலன் பெற்றிருக்கிறார்கள். இடைத்தரகர்கள் இல்லாமல் இ மார்க்கெட்டின் மூலமாக மட்டுமே இவ்வளவு ஊக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல 42 கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர், அதாவது சாதாரண தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்கள், கடை தெருவில் கடை வைத்திருப்பவர்கள், தெருக்கடை வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கு மாசம் 100 ரூபாய் கட்டினா அவர்கள் ஓய்வு காலத்தில் மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு ஓய்வூதிய திட்டத்தை, இது மிக பிரம்மாண்டமான திட்டம். ஏனென்றால் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது, ஆனால் இந்த சாமானிய மக்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்று எதுவுமே கிடையாது. ஆக அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியத்தை பெறும் அளவிற்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல வீடு கட்டுபவர்களுக்கு மானியம், இதற்கு முன்னால் ஒரு வீடு கட்டுபவர்களுக்கு தான் மானியம் கிடைத்து கொண்டிருந்தது, இப்பொழுது 2 வீடு கட்டுபவர்களுக்கும் மானியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த 5 லட்சம் உச்ச வரம்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. உடனே இதற்கும் 4.5 ஆண்டா ஏன் கொடுக்கல, 4.5 ஆண்டுகாலம் ஏன் கொடுக்கலன்னா, இன்னைக்கு வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் போலி நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு
நேர்மையான வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு ஆகி இருப்பதனால் அரசாங்கத்திற்கு 12 லட்சம் கோடிக்கு மேல் வருமான வரி கிடைத்து கொண்டிருப்பதனால் இதுவரைக்கும் தியாகம் செய்த அந்த தொழிலாளர்களுக்கான உச்சவரம்பு 5 லட்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 3 லட்சம் கோடி வாரா கடன் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடியே 30 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாமே மக்களுக்கான திட்டங்களாக வர இருக்கிறது. மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இந்த வருமான வரி கட்டுபவர்களினால் தான் அனைத்து திட்டங்களும் நம்மால் மக்களுக்கு செய்ய முடிகிறது என்று. அதனால் இது சாமானியர்களுக்கான பட்ஜெட், எல்லாவற்றிற்கும் மேலாக மீனவர்களுக்கு தனி மீன்வளத்துறை அமைச்சகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாவற்றிலும் எல்லா துறை சார்ந்த எல்லா பகுதி மக்களுக்கும் குறிப்பாக சாமானியர்களுக்கான இந்த பட்ஜெட் என்பதை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாங்க மீன்வளத்துறைக்கு என்று 2 MOS அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து அக்ரிகல்ச்சரை பார்த்துக்குவாங்க, ஒருத்தங்க மீன்வளத்துறையை பார்த்துக்குவாங்க. தனி அமைச்சகம் இல்லை என்றால் கூட மீன்வளத்துறையை பற்றிய முழுவதுமாக அந்த அமைச்சகம் கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து தமிழகத்திலும் இருந்தும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிச்சாங்களா, என்னத்தை காப்பி பண்ணாங்களா, யாரு யாரு காப்பி பண்ணான்னு இப்போ அதுக்கு விவாதம் நடத்தலாம். இன்னொன்று, சிதம்பரம் இதற்கு மேல் என்ன செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். 10 கோடி ரூபாய் வைப்பு தொகையை வைத்து விட்டு தான் சிதம்பரம் குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இந்த நாட்டை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு பட்ஜெட்டை பற்றி இவர்கள் பேசுகிறார். இதே சிதம்பரம் அவர்கள் நிதி அமைச்சராக அதிக நாட்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாமானியர்களுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தாரா என்று பதில் சொல்லட்டும். இன்னைக்கு அதிக நாட்கள் ஆண்ட கட்சியை சார்ந்தவர், அதிக நாட்கள் நிதி அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு நல்ல பட்ஜெட்டை விமர்சனம் செய்கிறாரே தவிர இதே போல ஒரு பட்ஜெட்டை எங்க தாக்கல் செய்தார். ஆக இவர்கள் வாய்ப்பந்தல் போடுவார்கள், ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும் என்று நாங்கள் பட்ஜெட்டில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அறிவிப்பு இருக்கும்போது தமிழகத்திற்கு தானே, இன்னும் சொல்ல போனா எய்ம்ஸ் இன்னைக்கு 21வது எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுல 14 எய்ம்ஸ் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு, இதற்கு முன்னால 7 எய்ம்ஸ் தான். இந்த 4.5 ஆண்டு காலத்துல 14வது எய்ம்ஸ், அதுல 1300 கோடி நம்ம தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட எய்ம்ஸும் உள்ளடக்கும். அது மட்டும் இல்ல, அங்க கிராம சாலை திட்டங்கள், துறைமுக திட்டங்கள், சாகர்மாலா திட்டங்கள், எல்லாவற்றிலுமே தமிழகம் அதிக பலனடைந்த மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எல்இடி பல்புகள் கொடுத்ததன் மூலமாக 1000 கோடிக்கணக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகமும் பலன் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முத்ரா வங்கியில, இன்னைக்கு முத்ரா வங்கியில 7 கோடி பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் 1 கோடியே 70 லட்சம் பேர் தமிழகத்தில் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். இதில் 70% பெண்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதனால தமிழகமும் இதில் முழுமையாக பலன் பெற்று வருகிறது என்பது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத திட்டங்கள் இல்லை. இது ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், சாலை வசதி திட்டமாக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கான வைப்பு நிதி திட்டமாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தான். அது மட்டுமல்ல, போன முறை 2.5 லட்சம் என்று அறிவித்த உடனேயே 5 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை இருந்தது. அப்பொழுது மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த நாடு வருமான வரி கட்டுபவர்களால் தான் முன்னெடுத்து செல்ல முடியும், அதற்கான நமக்கு நிதி தேவை, இந்த நிதியை இந்த மக்கள் வருமான வரி கட்டுவதில் இருந்து தான்
பெரும்பான்மையானவர்கள் இந்த தொழிலாளர்கள் கட்டும் வருமானத்தில் இருந்துதான் நாடு செயல்படுத்தப்படுகிறது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஏன் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றால், இன்று வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக உயர்த்தி போலி நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு வருமான வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதனால், அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகரித்ததனால், இதுவரைக்கும் தியாகம் செய்து கொண்டிருந்த இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு நாம் 5 லட்சம் உச்சவரம்பை கூட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த டாக்ஸ் பேயர்ஸ்க்கு முழுமையான நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால வரி ஏய்ப்பவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள், இன்று வரி கட்டுபவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். வரி ஏய்ப்பவர்களுக்கு அரசாங்கம் காப்பகமாக இருந்தது, இன்று வரி கட்டுபவர்களுக்கு அரசாங்கம் காப்பகமாக இருக்கிறது. இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். இந்த 3 லட்சம் கோடி வாராக்கடன் எந்த ஆட்சியில கொடுத்தது? முந்தைய ஆட்சியில கொடுத்தது. இதை கிடுக்கிப்பிடி போட்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல கருப்பு பணம் 1,30,000,000,000 ரூபாய் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இவையெல்லாம் திட்டங்களாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது பட்ஜெட். அதாவது திருமாவளவனுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த முத்ரா கடன் வங்கியில 7 கோடி பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். இதில் சதவீதத்தின் படி 4 பேருக்கு கடன் கொடுத்ததென்றால், இதில் பெண்களின் சதவீதம் இருக்கணும், தாழ்த்தப்பட்ட சகோதரர் ஒருவராவது இதில் கடன் பெற்றிருக்கணும். ஆக அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேறி இருக்கிறார்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, எல்லாத்திலையுமே தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு என்று குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று வங்கிகளுக்கு அறிவுரையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன்ட்ட நான் கேட்கிறேன், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதே பட்டியலின மக்களுக்கு அவரின் முயற்சியினால் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறாரா என்றால் இல்லை. இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதில் இருந்து இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு அத்தனை சதவீதத்தில் கடன் பெறுவதாக இருக்கட்டும், நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட சதவீதத்தினரில் அந்த பட்டியலின மக்கள் பலன் பெறுகிறார்கள் என்றால் அது மோடி அரசாங்கத்திடம்தான். இது நான் சமீபத்தில் MSME அதற்கான கருத்தரங்கில் நான் கலந்து கொண்டேன். அதில் 30% மக்கள் பட்டியலின மக்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னது, இந்த சிறு குறு தொழில் கடனில் எங்களுக்கான பங்கீடு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னது. ஆக அந்த பட்டியலின மக்கள்கிட்ட போய் கேட்கட்டும் திருமாவளவன், பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டி கொண்டிருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து. அதாவது வேலை வாய்ப்புக்கான திட்டம் இதற்கு முன்னால் வெளிவந்திருக்கின்ற அந்த அறிக்கை தவறான அறிக்கை. இன்றைய காலகட்டத்தில் 42 கோடி அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஆரம்பித்து சிறு குறு தொழிலுக்கான உதவி வரைக்கும், விவசாயம் வரைக்கும் எல்லாவற்றிலுமே உதவிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல், இன்று ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாத்துல வெளிநாடுகளில தயாரித்து கொண்டிருந்த, அதாவது ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொன்னோம்னா ஸ்பேஸ் ஜாக்கெட் நம்ம சொல்லுவோம், இந்த ஸ்பேஸ் ஜாக்கெட்டை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம். இன்னும் 2 ஆண்டுகளில் நம் இந்தியாவிலிருந்து அது செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது. அதே மாதிரி இராணுவ தளவாடங்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்பை பற்றி கேள்வி கேட்கின்ற சகோதரருக்கு நான் கேள்வி சொல்லிக் கொள்வது, 3,300 கோடி ரூபாயில் டிஃபென்ஸ் காரிடருக்கு போன வாரம் திருச்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்த 6ஆம் தேதி கோயம்புத்தூரில் அது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதனால் மட்டும் தமிழகத்தில் மட்டுமே இந்த இராணுவ தளவாட தொழிற்சாலையினால் 2.5 லட்சம் தமிழர்கள் பலன் பெற போகிறார்கள். ஆக இவையெல்லாம் தொழிலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூறுகிறேன். டிஃபென்ஸ் காரிடர் வேணாமா? டிஃபென்ஸ் காரிடருக்கு எங்க, அதாவது 5 இடங்களில் இராணுவ தளவாட தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மக்கள் எங்கேயுமே இதை எதிர்க்கல, வேண்டும் என்றே சுயநல அரசியல்வாதிகள் எதிர்த்தது. ஏனென்றால் சமீபத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இராணுவ கண்காட்சியை தொடங்க வைக்க வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது, இது கண்காட்சி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற டிஃபென்ஸ் காரிடருக்கு ஆரம்ப திட்டம் இது. ஆக அப்படிப்பட்ட திட்டங்கள், 2 லட்சம் தமிழர்களுக்கு
வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற இந்த திட்டம் வேண்டாம் என்று தமிழர்கள் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இதனால சிறு குறு தொழில் சின்ன சின்ன வேலை செய்பவர்களுக்கு கூட இந்த இராணுவ தளவாடங்களில் உதிரி பாகங்கள் செய்வதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று நீங்க போன வாரம் திருச்சியில இராணுவ அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழகத்தை சார்ந்த 10 சிறு குறு நிறுவனங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த நிறுவனங்களின் பெயர்களே வெளியிடப்பட்டிருந்தது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதாவது 4.5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அவர் அந்த ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கட்டும். அது கார்ப்பரேட் கார்ப்பரேட் கார்ப்பரேட்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காமன் மேனுக்கான பட்ஜெட்னு வந்த உடனே மீனவர்களுக்கானதுன்ன உடனே இது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம், அவர் 5 ஸ்டார் ஆபரேஷன் நினைக்கிட்டோம். நாங்க நீல புரட்சி, வெண்மை புரட்சி என்று பாலிலும், நீல புரட்சி என்று கடலிலும், பசுமை புரட்சி என்று நிலத்திலும் வயலிலும் செய்து கொண்டிருக்கின்றோம்னா எதையாவது ஒன்னு சொல்லணும்ல? கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்றவர்களுக்கும் இது டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். என்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிட்டாங்களே, இதுல எங்கெல்லாம் குறை இருக்கு? நீங்க பார்லிமெண்ட்லயே பாத்தீங்கல்ல, இங்க உள்ள சகோதரர்கள் எல்லாத்தையும் கேக்குறேன், பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியினர் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க? உண்மையிலேயே அவர்கள் மக்களுக்கான நல்லதை வரவேற்கிறார்கள் என்றால், எதிர்கட்சியாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை சொல்லும் பொழுது கை தட்டி வரவேற்றிருக்க வேண்டும். கைகள் தட்டுவதற்கு பதிலாக கைகள் கன்னத்தில் இருந்ததை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆக இவர்களின் விருப்பம் மக்களுக்கானது அல்ல, மக்களை வைத்து ஏமாற்றி பாஜகவிற்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோமே, அது முடியவில்லையே என்று கப்பல் கவிழ்ந்தால் போல் அவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது அவர் யாரு, அதாவது எந்த கம்யூனிஸ்டுகள் எத்தனை மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க? நாங்க பல மாநிலங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மக்களால் பிரம்மாண்டமாக வரவேற்கப்படுகின்ற பட்ஜெட் இது. தொழிலாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களால் பிரம்மாண்டமாக வரவேற்கின்ற பட்ஜெட். எதிர்கட்சிகள் முற்றிலுமாக பதற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்று பதற்றத்தில் இருக்கிறார்கள். பாஜக மேல் எதுவும் குறை சொல்ல முடியாத நிறைவான பட்ஜெட் இது. வருங்காலத்திலும் 2019 பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறது என்பதற்கான தன்னம்பிக்கை பட்ஜெட் இது. பாஜகவிற்கு தன்னம்பிக்கையையும் எதிர்கட்சிக்கு அவநம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கின்ற பட்ஜெட், மக்களுக்கு முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்ற பட்ஜெட். அதாவது பசு வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு மிருகம், அதுக்கு வந்து விவசாயிகளுக்கான திட்டம் அது. பால் குடிக்காம யாரு பார்க்கிறா? பசு தானே பால் கொடுக்குது, அதுதான் வெண்மை புரட்சி. அதாவது பசு பாதுகாப்ப சாதாரணமா பேசாதுங்க, அழும் குழந்தையிலிருந்து பால் கொடுக்கின்றது பசு. கஜா புயலுக்கு என்னென்ன அறிவிப்பு வேண்டுமோ அத்தனையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்படும். என்ன ஷார்ட்டா சொல்லணும், என்ன ஷார்ட்டா சொல்லணும்பா உங்களுக்கா? தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.